ஹாய், வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி முலாம்பழம் ஜூஸ். செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். முலாம்பழம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு மில்க் மெய்டு, ஒரு டம்ளர் பால், சர்க்கரை தேவையான அளவு. இப்போ நாம இந்த முலாம்பழத்தை கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த முலாம்பழத்தை எல்லாமே எடுத்து கட் பண்ணி சீவி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒட்டிக்கலாம். இதை இப்படியே இந்த ஜூசர் மிக்சி ஜார் தான், இதில் நம்ம இந்த முலாம்பழம் பீஸை போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்து பீஸை போட்டுக்கலாம். இது இப்போ மிக்சியில் நல்லா அடித்தாச்சு. இதை நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த பாலை சேர்த்துக்கலாம். இது எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் கண்டன்சர் மில்க் போட்டுக்கலாம். கண்டன்ஸ் மில்க் இதில் ஊற்றியாச்சு, சர்க்கரையும் போட்டாச்சு, பாலும் ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஐஸ் கியூப்பையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம மிக்சியை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இது மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம இந்த முலாம்பழம் ஜூஸோட இந்த அடிச்சுட்டு வந்ததை சேர்த்துக்கலாம். பால், கண்டன்ஸ் மில்க், சர்க்கரை எல்லாத்தையும். இப்போ முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போ நாம் செஞ்ச முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஐஸ் கியூப்போட ஓட்டினதுனால நல்லா கூலிங்காக தான் இருக்குது. பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதுவும் நல்லா கூலிங்காக தான் இருக்குது. அதனால் இப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கூல் கொஞ்சம் வேணும்னா ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு சாப்பிட்லாம். இந்த சம்மருக்கு வெயில் காலத்துக்கு முலாம்பழம் செஞ்சு சாப்பிட்டா, ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.